श्रीमान् वेंकटनाथार्य कविता कीर्तिकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोऽस्तिमधीमहे यदुक्षयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினம் சிவிகுண்ட ஸ்லோகத்துல 27வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு முன்ன ஜோதிஷ்பரம் பரமதத்துவம் அதோ பராத்மா பிரம்மேதி சுதிஷு யத் பரவஸ்வதீதம் नारायणस्तदिति तद्विशिनष्टि काचित् विष्णोः पदं परममित्यपरा गृह्णाति என்று தேவதாந்தரங்கள், அதாவது பிரம்மாவோ சிவனோ இந்திரனோ யாருமே பரதத்துவமாக ஆக முடியாது, இந்த விஷயத்தை விஸ்தாரமா சொல்லி சொன்னார். இதுக்கு பல பிரமாணங்கள்லாம் இருக்கு, இந்த பிரமாணங்களை கொண்டு நிரூபணம் பண்ணி சாதிச்சார். இப்போ அதே விஷயத்தையே ஒரு சொல்ற சந்தீதிருஷா ஸ்ருதிசிரஸ்வ பர சஹசிராக வாசஸ்தவ பிரதயிதும் பரமேசிதிருத்வம் கிஞ்சேக நவ்யஜகண கிருமிதாத்ருபேதம் கிராமஞ்சகந்தி நிகிரன்னே புனருத்கிரைங்கிரஞ்ச. இப்போ பிரத்யக்ஷம் இல்லாதது, நாம் நேரம் பார்க்க முடியாததுக்கு பிரமாணம், புலன்களால் அறிய முடியாத விஷயங்களுக்கு பிரமாணம் வேதம், சப்த பிரமாணம் என்று சொல்லுவார்கள். நெருப்பு சுடுன்னு சொல்றோம், எப்படி தெரியும் அப்படின்னா கை வச்சு பார்த்தா தெரியுது நெருப்பு சுடுறதுன்னு தெரியுது. ஜலம்லாம் குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்றோம், இதுவும் தொட்டு பார்த்தோம்னா குளிர்ச்சி தெரியுது. இவ்வளவு தானே, இந்த மாதிரி இருக்கச்சு நாம் இந்த நம்ம கண்ணுக்கு புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஈஸ்வரன் இருக்காருன்னு சொல்லி சொல்றோம், ஈஸ்வரன் இருக்காரு எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா சிவை குண்டத்துல இருக்காருன்னு சொல்லி சொல்றோம், எப்படி தெரியும் நமக்கு? என்ன தெரியும், யார் பார்த்திருக்கா, யாரா போய் பார்த்துட்டு வந்து சொல்றாளா? யாரும் போய் பார்த்துட்டு வந்து சொல்லல. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வரைச்சு புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற விஷயங்கள்ல வேதம் தான் பிரமாணம், வேதம் என்ன சொல்றதோ அதை அப்படியே அங்கீகரிக்கிறோம். இப்ப வேதத்துல ஏதோ ஒரு பாகத்தை எடுத்து சொல்ற நாராயணான் வாக்கத்தை எடுத்துட்டு நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹ எச்சகிஞ்சி ஜெகத் சர்வம் திருஷ்யதே ஹே ஸ்ரூயதே பிவா இப்படி எல்லாம் நாராயணன் வாக்கத்துல இருந்து சொல்லி சொல்ற. இந்த மாதிரி சொல்றதுக்கு இவ்வளவுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா, நாராயணனே பரதத்துவம்னு சொல்ற பாகம் இவ்வளவுதானா, இல்ல இந்த மாதிரி நிறைய இருக்கா என்ன கேட்ட, இந்த மாதிரி வேதத்துல சொல்றதுக்கு நிறைய இருக்கு, அந்த நிறைய இருக்கிறது மொத்தத்தையும் நம்மளால சொல்லி ஆகாது, இதை நாம என்ன உணரணும். இதுக்காக தான் இப்ப சொல்லி சொல்ற
வேதத்துல சொல்லிடுத்து இவ்வளவுதான்னு நினைச்சுக்க வேண்டாம். பரசதம் நூத்துக்கணக்கால இருந்துருக்கு, நூத்துக்கணக்காக இருந்துருக்கச்சே இதுல இவ்வளவுன்னு எப்படி சொல்றதுன்றதுக்கு அதை பத்தி சொல்லி சொல்றார். சந்தி திருஷா ஸ்மிருதி சிரசு பரசஹசிராக வாசக தவ பிரசயித்தும் பரமேசிதிருத்வம் கிஞ்சேக நவ்யஜகண கிருமிதாதிருபேதம் கிராமஞ்சகந்தி நிகிரன் புனருகிரஞ்ச. ஈதிருஷா அதாவது தவ பிரசய பரமேசிதிருத்வம் பிரசயித்தும், உம்முடைய பரமேசிதிருத்வம் நீர்தான் பரமேஸ்வரனாக இருந்திருக்கேர், எல்லாரும் காட்டிலும் மேம்பட்டவராக இருக்கேர்னு சொல்ற அந்த விஷயத்துல பரசஹசிராக சந்தி ஈதிசா சுதிசிரசு வாஜகா சந்தி. சுதிசிரசு என்ன சொல்லச்சு, உபனிஷத் பாகங்கள்ல வேதத்தினுடைய தலையாய பாகமாக கருதப்படுகிற உபனிஷத்துக்களில் எத்தனையோ வாக்கியங்கள் நாராயணனே பரதத்துவம் என்பதை பறைசாற்றுவதாக உள்ளன. ஈதிருஷா சுதிசிரஸ்து பரசஹசிராக வாசகா தவ பரமேசிதத்துவம் பிரசயித்தும் சந்தி. ஈதிருஷான்னு சொல்லச்சு கீழே நாராயண அணுவாக்கத்தை காண்பிச்சே, நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண புரகான்னு சொல்லி ஏதோ ஒன்னே ஒன்ன வச்சுட்டு நாம சொல்றோம்னு நினைச்சுக்க வேண்டாம். இதோட முடிஞ்சு போயிடல, எத்தனையோ உண்டு இருக்கு. தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம்னு இந்த உபனிஷத்துகள்லாம் பார்த்தோம்னாக்க எல்லாவற்றிலையும் மகேஸ்வரனாக எல்லாரும் மீதி பேர்லாமும் ஈஸ்வரத்துன்றது இருக்கும். ஆனா ஒரு குறு கண்டிஷனெல்லாம் இருக்கும், இந்த தேசத்துக்கு இந்த ஊருக்கு இந்த வீட்டுக்கு இப்படி எல்லாம் இருந்துருக்கோம், இந்த லோகத்துக்கு அப்படி எல்லாம் இருந்துருக்கோம். அப்படி இல்லை, யாரெல்லாம் ஈஸ்வரன் சொல்லிக்கிறாளோ அவளுக்கும் ஈஸ்வரனாக இருந்துருக்கிறவன் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் என்பதுதான் சொல்லி தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. இது பூர்வார்த்தத்துல சொல்ற விஷயம். இந்த ஸ்லோகத்துல உத்தரார்த்தம் செகண்ட் பார்ட் இருக்க அது ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. கிஞ்சேக நவ்யஜகண கிருமிதா திருபேதம் கிராமஞ்சகந்தி நிகிரன் புனருத்கிரஞ்ச. பெருமாள் இந்த லோகத்தெல்லாம் அளக்கிறேன், லோகம் மொத்தத்தையும் மகாப்பிரளய காலத்துல விழுங்கிடுறேன், மறுபடியும் சிருஷ்டி பண்றேன். இப்படி இந்த உலகத்தோட தொடர்புன்றது பார்த்தோம்னா மூன்று விதமாக இருக்கிறது. திரிவிக்ரமாவதாரமாக எடுத்து எல்லா உலகத்தையும் அளக்கிறேர், பிரகிருதி மண்டலத்துக்குள்ள என்னென்ன உண்டோ அத்தனையும் அளந்துடுறேர், அதுதான் கிராமன் என்பதாக சொல்றேன். கிராமன் ஜெகந்தி நிகிரன்னு புனருத்கிரஞ்ச, நிகிரன்னு உண்டுவது உண்பது முழுங்கிறது. உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. அதே மாதிரி உமிழ்வது உண்டு உமிழ்வது மறுபடியும் சிருஷ்டி பண்றது. இப்படி இந்த சிருஷ்டிகள்ல அதுல எதனா பாகுபாடு இருந்துருக்க என்று கேட்ட, ஒரு பாகுபாடும் இல்லையா. என்னன்னா சின்ன ஒரு புழு பூச்சியா இருந்தாலும் அதுவும் பெருமாளுடைய திருவடி, பெருமாள் உலக அளக்கச்சு அதுக்கும் பெருமாள் திருவடி சம்பந்தம் கிடைச்சது. இது பொழுதானே இதுக்கு மேல திருவடி படவானான்னு நினைக்கல, பிரம்மாவனுடைய முடியிலையும் பெருமாள் திருவடி சம்பந்தம்ன்றது ஏற்பட்டது பிரம்மாவுக்கும். கிருமி தாத்து, தாத்துன்னு சொல்றது தாத்தான்றது பிரம்மாவை சொல்ற, இவை இரண்டுக்கும் வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் அளந்த
எல்லாவற்றையும் உண்டேர் எல்லாவற்றையும் உமிழ்ந்தேர் அதுதான் பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் இந்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான அர்த்தம் இவ்வளவுதான் ஆனா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை ஆழ்வார்கள் அனுபவிச்சிருக்கா அதே மாதிரி ஆளவந்தார் அனுபவிச்சது ஆழ்வாருடைய அனுபவத்தையும் ஆச்சாரியாருடைய அனுபவத்தையும் சேர்த்துதான் ஆழ்வான் இந்த இடத்துல அனுபவிச்சிருக்க அடியான் பலமுறை இந்த உபன்யாசங்கள்ல விஜயாபனம் பண்ணிருக்கேன் ஆழ்வார்களுடைய அனுபவமோ ஆச்சாரியார்களுடைய அனுபவமோ பார்த்தோம்னாக்க இது எல்லாத்துக்கும் ஒரு மூலம் ஒண்ணு இருக்கு அந்த மூலம் மகர்ஷிகளுடைய கிரந்தங்கள்ல அதாவது மகாபாரதம் ராமாயணம் பாகவதம் போன்றவைகள்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் இல்லாத இருக்காது அதுதான் அந்த மகர்ஷிகளுடைய அனுபவத்தை ஆழ்வார்கள் கொண்டு வந்து கொடுக்குறா நாம புரிஞ்சுக்கிற மாதிரி நாம கொண்டு கொடுக்குறா செவிக்கணிய செஞ்சொல்னால நாமளும் ரொம்ப ரொம்ப நீச்சமாக இருந்திருக்கிற நமக்கும் ஒரு அனுபவம் ஏற்படுவதற்காக ஆழ்வார்கள் கொடுக்குறார் அந்த ஆழ்வார்களுடைய அனுபவத்தையே இன்னும் மெருகேற்றி ஆழ்வான் நமக்கு கொடுக்குறார் ஆழ்வான் ஆழ்வார் இவாளுடைய அனுபவத்தை சுவாமி தேசிகன் இன்னும் பட்டம் தீட்டுற மாதிரி வைரத்துக்கு பட்டம் தீட்டுற மாதிரி சுவாமி தேசிகன் நமக்கு கொடுக்குறார் இதெல்லாம் தான் நம்ம ஆச்சாரியால் நமக்கு பண்ண பெரிய உபகாரங்கள் இங்க பார்ப்போம் இந்த உண்டு உமிழ்ந்தது அதே மாதிரி அளந்தது கிடந்திருந்து நின்றளந்து கேடலாய் கீழ்பு கிடந்திடும் தன்னுள் கறக்கும் உமிழும் ஆழ்வார் சொல்ற கிடந்து இருந்து நின்று அளந்து கேடலாய் கீழ்புக்கு இடந்திடும் தன்னுள் கறக்கும் உமிழும் எத்தனை விஷயம் பாருங்க பெருமாள் சயனிச்சிருக்கிறான் கிடந்து இருந்து நின்று பெருமாள் எத்தனையோ திருமேனியோட பலவிதமான திருமேனிகளோட சேவை சாய்க்கிறேன் சில சமயங்கள்ல பார்த்தோம்னா சயன திருக்கோலத்துல சேவை சாய்க்கிறேன் சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க நின்று அமர்ந்த திருக்கோலத்துல சேவை சாய்க்கிறேன் சில இடங்கள்ல நின்று இருக்கிற மாதிரி சேவை சாய்க்கிறேன் இப்படி இருந்து அளந்து கேடலாய் கீழப்புக்கு அளந்து லோகம் மொத்தத்தையும் அளக்கும் அளக்கிற வராகாவதாரம் எடுத்துட்டு அந்த பூமிக்குள்ளேயும் கீழே எல்லாத்துக்கும் கீழையும் போய் கறக்கும் உமிழும் தன்னுள் கறக்கும் உமிழும் தன்னுள் கறக்கும் எல்லாவற்றையும் தன்னுள்ளே கறக்கும் அவரே உண்டு உமிழ்கிறேர் மகாப்பிரளய காலத்துல உண்கிறேர் அதே சமயத்துல மறுபடியும் சிருஷ்டி பண்ணச்சு உமிழ்கிறேர் இப்படி எல்லா காரியத்தையும் பெருமாள் ஒண்ணு பெருமாளை தான் பண்றேன்னு அர்த்தம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம் பெருமாளுக்கு தான் சொல்றோம் நம்ப இப்போ இந்த கிடந்து இருந்து அளந்து எல்லாம் இருக்கும் இல்லையோ இந்த அளப்பதுல பத்தி பார்ப்போம் என்ன அளப்பதுல வரைச்சே சுவாமி தேசிகன் சாதிக்கிற பிரசக்த மதுனா விதி பிரணிகிதை சபரியோதகை சமஸ்த துரிதச்சித நிகம கந்தினா துவந்தயே அசேஷம் அவிசேஷத திரிஜகதஞ்சனாத்ரீசிது சராச்சரம் அச்சீகர சரணபங்க ஜெயனாங்கிதம் தயாதேவிதான் சீனிவாசன பல அவதாரங்கள் எடுக்கும்படியாக பண்றானாம் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷத்தை சொல்லி சொல்ற நாமெல்லாம் நினைச்சுட்டு இருப்போம் பெருமாள் பண்ணினது பிரபூத விபூத திருஷத் பரணகின்னு விஸ்வம்பரா பராப நயனச்சலா தமோதரிய லக்ஷ்மிதரம்னு கம்சன் மாதிரி இருக்கிற ராட்சசர்களை வதம் பண்றதுக்காக தான் பூமி போய்
பெருமாள் இடத்துல போய் பிரம்மாவின் இடத்துல போய் கௌர் பூத்வா ஆசிரமுக்கின்னு ஒரு மாடா போய் அழுதுண்டு சொல்றான். அப்ப எல்லாருமா பெருமாள் எல்லா தேவதைகளுமா சேர்ந்து பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணி பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணேன்னு நாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், புராணங்களும் சொல்றது. ஆனா கிருஷ்ணாவதாரத்தினுடைய தலையாய நோக்கம் என்னன்னா, நிராகிருத வதீதையே நிகமசோத தீபஸ்ரீயா விபஷ்டித் அவிகீதையா ஜெகதி கீதையாந்தந்தமஹா, கீதோபதேசம் பண்ணி கீதையாகிற ஒரு பெரிய வழக்க ஒரு மாடி கட்டடத்தின் மேல ஒரு இடத்துல ஏத்தி வச்சு எல்லா இடத்துலயும் இருட்ட போக்கடிக்கிற மாதிரி எல்லாருடையும் அஜ்ஞானத்தையும் போக்கடிச்சார். அதுக்காக தான் தயாதேவி கண்ணனாக அவதரிப்பித்தாள் சீனிவாசன் சொல்ற. அதே மாதிரி திரிவிக்ரம அவதாரம் எடுக்கும்படியாக பண்ணத்துக்கு என்ன காரணம்னா, அசேஷம் அவிசேஷதா திரிஜகத்து அஞ்சனாத்ரீசிதுஹு சராகரம் அஜேகர சரண பங்கஜேனாங்கிதம். அசேஷம் சராகரம், அசேஷம் ஒண்ணு விடாத எல்லாமே, அந்த ஒண்ணு விடாத எல்லான்றதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிற கிஞ்சேகன வெஜகனகா கிருமி தாத்ரு பேதம். பெருமாள் கவுண்ட் பண்ணலையா, அதாவது எண்ணவில்லையா, இது கிருமிதா, இது பிரம்மா, இவர் பிரம்மா, இது சாதாரண ஒரு புழு பூச்சின்னு எதை பத்தியும் அதை கணிசிக்காமல் அசேஷம் மிகுதி இல்லாமல் எல்லாவற்றையும், அவிசேஷதா அவிசேஷதா இது கிருமி, இதுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது. சதுர்முகன் பிரம்மா நான்கு முகங்களாலும் எப்ப பார்த்தாலும் வேதத்தையே சொல்லிட்டு இருக்கிறவர், ஆகையால அவர் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது பாபம் பண்ண ஒரு ஜந்து, இந்த ஜந்து கிருமியாக இருந்துட்டு இருக்குன்னு இது ரெண்டுத்துக்கும் அவர் வித்தியாசம் பார்க்கலையாம். அசேஷம் அவிசேஷதா இதுண்ட கிருமியின் இருக்கிற ஒரு தோஷத்தையும் அது பெருமாள் கணிசிக்கல. பிரம்மாவனிடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு எப்ப பார்த்தாலும் வேதத்தை சொல்லிட்டு இருக்கிறது சிருஷ்டி பண்றதுன்றதெல்லாம் இருந்திருக்க அதையும் அவர் கணிசிக்கல. அப்ப பெருமாள் என்ன பண்ணார்னா, அசேஷம் அவிசேஷதா த்ரிஜகதஞ்சனாத்ரீசிதுஹு அசேஷம் சராச்சரம் சரண பங்கஜேன அங்கிதம். இந்த திருவேங்கடமுடியானுடைய திருவடி ஆகிற ஒரு முத்திரை, எல்லாருக்கும் அந்த திருவடி சம்பந்தம் வரணும்னு சொல்லிட்டு அது மொத்த பேருக்கும் அந்த திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தாளாம் தயாதேவி. அதுக்காக தான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினேர்னு சுவாமி தேசிகன் அத்தியுதமாக சாதிக்கிறார். இதுக்கெல்லாம் எங்க காரணம், இது மூலம் எங்க எடுத்துட்டேன்னா, ஆழ்வானுடைய அனுபவத்தை இன்னும் நல்லா வியக்தமாக வெளிப்படும்படியாக பண்றதுதான் சுவாமியினுடைய ஒரு அழகு பாங்கு. கிஞ்சேக நவி எஜகனகா கிருமிதாத்ரு பேதம் கிராமன் ஜகந்தி. இதுக்கும் மூலம் எங்க போறது அப்படின்னாக்க, இவர் இப்படி சொல்றாருன்னா, இது ஒரு நம்மாழ்வார் பாசுரத்தை தான் கொண்டு வரு. கிடந்திருந்து நின்றழுந்து கேழலாய் கீழ்புக்கு இடந்திடும் தன்னுள் கறக்கும் உமிழும் தடம்பெறும் தோளார தழுவும் பாரின்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர் காண்பாரே என்று சாதிக்கிற. இப்படி பெருமாளுடைய மோட்சம் அளிக்கிற ஒரு தன்மையை சொல்லி சொல்ற. பாரிடந்து பாறையுண்டு பாருமுழ்ந்து பாரளந்த பாறையாண்ட பேராளன் பாரிடந்து பாறை உண்டு பார் உமிழ்ந்து பார் அளந்து பாறை ஆண்ட பேராளன். பெருமாளுக்கு எத்தனை பார்த்து சொல்றார், என்ன ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் தான் பார்க்கணும். பாறை பார் இழந்து பாறை உண்டு லோக மொத்தத்தையும் அளந்தவர் திரிவிக்ரமனாக. பாறை உண்டு பார் உமிழ்ந்து, உண்டதும் அவர்தான் உமிழ்ந்ததும் அவர்தான். பார் அளந்து பாறை அடந்து இந்த பாறை கடந்தது அளந்து பாறை ஆண்ட பேராளன் இந்த லோகம் மொத்தத்துக்கும் ஈஸ்வரனாகவும் இருந்திருக்கவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் என்பதாக சொல்ற. இந்த பாசுரங்கள்லாம்
எம்பெருமானுடைய செயல்களை சொல்லி சொல்றது. இதுல இருந்து ஏற்படுத்துறது என்னன்னா அவன்தான் பரம புருஷன் ஏற்படுறது. கிராமன் கிராமன் ஜெகந்தி நிகிரன் புனருகிரஸ்த நிகிரன் புனருகிரஸ்த நிகிரன்றதுனால உலகம் உண்ட செய்தி. பெருமாள் எல்லா இடத்தையும் உலக மொத்தத்தையும் மகாப்பிரளய காலத்துல தன்னுடைய வயத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டேறவர், எல்லாத்தையும் உண்டவர், உலகம் உண்ட பெருவாயம். இதுதான் ஒரு பெரிய விசேஷம். அது உமிழ்ந்ததும் அவர் தான், பெருமாள் தான் உமிழ்ந்தவர் அப்படின்னு சொல்ற. இப்போ உண்டு உமிழ்வதுன்றது இன்னும் சில பேர் கூட பண்ணிருக்கா. இப்ப என்னன்னா ஜன்மு மகர்ஷி ஜன்மன்னு ஒரு மகர்ஷி இருந்த, அவர் என்ன பண்ண கங்கை அவளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். தாண்டி போறதுக்கு அதிவேகமாக வந்த எல்லாம் பண்ண, அப்போ வெறும் ஆசமனம் பண்ற மாதிரி பண்ண பண்ணா கங்கையில இருந்த தீர்த்தம் மொத்தம் அவர் உள்ளுக்குள்ள போயிடுச்சு. சரி, அப்போ அவர் மொத்தம் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணு, ஐயோ கங்கை இல்லாத போயிட்டேன்னு அவள் பலபோன்னு அடிச்சுக்கிறா. காது வழியா வெளியில விட்டுட்டே இருக்காங்க மொத்தத்தையும். இப்படி காது வழியா வெளில விட்டதுனால அவரும் உண்டு முழுந்தவராக ஆயிட்டு. அகஸ்தியரை பத்தி தெரியும், சமுத்திரம் மொத்தத்தையும் அவரே உமிழ்ந்துட்டு அந்த சமுத்திரத்தை வேற பிரகாரமா அவரே வெளியில விட்டு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே அவளுக்கும் கூட தானே இந்த விசேஷம் இருந்துருக்கு. அப்போ இவருக்கு என்ன, பெருமாளுக்கு என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னா, இவா ஏதோ ஒரு பாகத்துல இருந்துருக்கிற ஏதோ ஒண்ணுதான் இவா பண்ணா. ஆனா பெருமாள் எப்படி இருந்தாக்க மொத்தத்தையும் அஸ்துதாவது அகஸ்தேன ஜென்மோன் மகிமனின்ஹவகாம் காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வகிராசே பிரதிருப்தா. லோகம் மொத்தத்தையும் விழுந்துட்டேர், அதில் முழுங்கிட்டேர், அதுவும் தம்மாத்துண்டு ஒரு சின்ன குழந்தையாக இருந்து அவர் முழுங்கினதுனால பாலகஸ்தியான்னு சொல்ற. இப்படி நிகிரன்னு புனகா புத்கிரன்னு அச்சித விசிஷ்டான் பிள்ளையே ஜந்தூனவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகளேபர யோகம் விதரசி விழுகைலநாத கருணேத்வம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மொத்தத்தையும் பெருமாள் தன்னுடைய வயத்துக்குள்ள இருக்கும்படியாக பண்ணிட்டேன். அஜித்துக்கும் சேத்தனத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரியாக, அதாவது சுகதுக்கானுபவம் சேத்தனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் வேறுபாடு என்னன்னு கேட்டா, சேத்தனங்களுக்கு சுகதுக்கானுபவம்ன்றது உண்டு, அச்சேத்துக்கு சுகதுக்கானுபவம் கிடையாது. பெருமாளுடைய திருமேனியிலும் வயிற்றுள்ள இருந்திருக்கச்சே மகாப்பிரளய காலத்துல சேத்தனங்களுக்கும் அச்சேத்தனங்களுக்கும் வேறுபாடே இல்லாத போயிடுச்சான். அதாவது இவைகளாலேயும் சுகதுக்கானுபவம்ன்றது பண்ண முடியாத இருந்துருக்கு. அந்த சன்னிவேசத்துல தயாதேவி சொல்றாளாம், கர்மானுகுணமாக சரீரத்தையும் இந்திரியங்களையும் கொடுத்து சுகதுக்கானுபவம் பண்றது சிருஷ்டி பண்ணும்படியாக பண்ற. இப்படி சிருஷ்டி பண்ண செய்யும் கூட பெருமாள் எதுக்காக சிருஷ்டி பண்றேன்னாக்க, அவர் கொடுத்த சரீரங்களை சரீரத்தையும் இந்திரியங்களையும் கொண்டு சாஸ்திரங்களையும் இது நல்லது இது கெட்டதுன்னு சாஸ்திரங்களையும் ஒரே சமயத்துல சிருஷ்டி பண்ண செய்ய அதையும் நமக்கு கொடுக்குற, அதை கொடுத்து அது மூலமாக நம்மளை திருத்தி பணி கொள்வதற்காக பாக்குறேன். இந்த ஜென்மாவிலையாவது இவர்கள்லாம் பெருமாளை நினைச்சு பெருமாளிடத்துல சரணாகிதி பண்ணியோ இல்ல பக்தியோகம் பண்ணியோ அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப மோட்சோபாயத்தை அனுஷ்டிச்சு ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரணும்ன்றதுக்காக தான் பண்ற. அவர் கிட்ட கிட்ட வரைச்சு எல்லாம் நாம தூர தூர போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். புனருத்கிரன்னு உலகம் முழுவ முழுக்கையும் மறுபடியும் உமிழ்ந்தவராக இருந்திருக்க அவர் தான். அதுலதான் எச்சில் தேவர்கள்னு சொல்லி சொல்லுவார், எந்த தேவதையாக இருந்தாலும் பெருமாளாலே படைக்கப்பட்டவர்கள் தான். அதே சமயத்துல பெருமாளாலே மகாப்பிரளய காலத்துல
வந்து விழுங்கப்பட்டவர்கள் தான். ஆகையால விழுங்கினத மறுபடியும் வெளியில சொல்றது உத்கிரன்னு சொல்லி சொல்றதுனால எல்லா தேவதைகளையும் எச்சில் தேவதைகள் தான். அந்த மாதிரி பெருமாள் எப்பயானா யாரிடத்துல ஆனா யாரால யாருனாலே அவருக்கு சம்ஹாரம் பண்ணப்பட்டு மறுபடியும் சிருஷ்டின்னு பெருமாளுக்கு உண்டானா பெருமாளுக்கு கிடையாது. ஆகையால பெருமாளுக்கும் மீதி தேவதைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் அப்படின்ன. கிராமஞ்சகந்தி நிகிரன்னே உணருகிற. இப்படி ஒரு அளப்பதிலையோ அல்லது உண்பதிலையோ அல்லது மறுபடியும் வெளிப்படுத்துவதிலையோ இதுல கிருமி பிரம்மா என்று வாசி பார்க்கறதில்ல. கிஞ்சேகன வியஜகணகா கிருமி தாத்ருபேதம், இந்த ஒரு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் பெருமாளுடைய திருவேங்கடமுடையானுடைய திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் தயாதேவி. எல்லா சேத்தனங்களும் பெருமாளுடைய வயத்துல மகாப்பிரளய காலத்துல இருக்குதா இருந்தன. எல்லா சேத்தனங்களும் மறுபடியும் சிருஷ்டி பண்ண காலத்துல சிருஷ்டி காலத்துல பெருமாளிடத்திலிருந்து தான் வெளிப்பட்டன. இதுதான் அத்தியமான, இதுல ஒரு வாசி எதுவும் இல்லை என்பதாக சொல்ற. இத நம்மாழ்வார் ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்க. அந்த நம்மாழ்வாருடைய அனுபவத்தை நாம பார்ப்போம். நம்மாழ்வார் பண்ணின பிரபந்தங்கள்ல திருவாசிரியம்னு ஒரு பிரபந்தம். இந்த திருவாசிரியத்துக்கு ஒரு சுவாரஸ்யம் உண்டு. இதுல ரொம்ப அற்புதமான பிரபந்தம், சின்னதுதான், இருந்தாலும் அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வேதாந்த கர்ப்பமாக இருந்துருக்கும். ஆழ்வார் பாசுரத்துல எதுதான் இல்லை அந்த மாதிரி அப்படின்னு. நளிர் மதிச்சடையனும் அன்முக கடவுளும் தளிரொளியமயவர் தலைவனும் முதலாம் யாவகையுலகமும் யாவரும் மகப்பட நிலம் நீர் தீகால் சுடர் இரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் மகப்பட கறந்தே ஓராலிலை சேர்ந்த எம் பெருமா மகனை அல்லது ஒரு மா தெய்வம் மற்றுடைய மோயாமே. ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமா மாயனை அல்லது அழ்வாருடைய அனுபவம். ஒரு சின்ன ஒரு ஆலை இலை, அந்த ஆலை இலையில எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் என்று சொல்ற. கரவிந்த பதேர பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பலம் முகுந்தம் வனசாஸ்மராமி என்று சொல்ற ஒரு சின்ன குழந்தை. அது ஒரு ஆலையில, அந்த ஆலை எல்லையில இந்த காயம் ஒரு கால் கட்டவரல எடுத்து வாயில வரல போட்டுண்டு அந்த கட்டவரல போட்டுண்டு அதை ரசிச்சுட்டு இருக்கிறான். அது எப்படி இருக்குன்றத பார்த்து பசங்கள்லாம் விரல்ல வரைச்சு கை விரல் கை கட்டவரல போட்டுக்குங்கள் விரல் போட்டுக்கிறதுன்றது பார்த்துட்டு இருக்கோம். அந்த கால் கட்ட விரல்ல குழந்தை போட்டுக்கும். அது எப்போன்னா ஒரு 30 நாள் 35 நாளைக்குள்ள இருக்கிற சின்ன குழந்தைகள் தான் அந்த மாதிரி கண்ணும் அவ்வளவு சுவாதீனமாக இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசா குழந்தை வளர வளர இந்த கால் கட்ட விரல்லாம் வாய் வரைக்கும் வரவே வராது. இதுக்கு நளிர் மதிச்சடையனும் நான்முக கடவுளும் ஜட்டையை தரிச்சுண்டு தபஸ் பண்றவன். ஆகையால அது பெரிய தபஸ் பண்ணச்சு அவனுக்கு பெரிய உஷ்ணமா போயிடுறதா. அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக நளிர் மதிச்சடையனும் குளிர்ந்த சந்திரனையும் தலையில வச்சு கொண்டிருக்கான். அவனும் பெருமாளை ஆராதிக்கிறவன் தானே தவிர ஆராத்தியன் அல்ல. ஆகையால எல்லாம் எப்படி இருந்தாலும் சொல்றது பிரம்மா நான் கடவுளும் நான்கு எப்ப பார்த்தாலும் வேதத்தை சொல்லிட்டு இருக்க. இங்க கடவுள்ன்ற வார்த்தையே அவருக்கு சொல்லியிருக்கிறது. நான்கு வேதங்களையும் போதுவதனால
எல்லா காரியங்களையும் பண்றதுனால தேவதைகள் எல்லாராலையும் அவரேதான் பிரம்மாவேதான் கடவுள்னு நினைக்கிறாளாம். அப்படி கொண்டாடப்பட்டவனாக இருந்திருக்கிற பிரம்மாவும் தளிரொளியமையவர் தலைவனும் முதலாம், தளிரொளி இமயவர் தலைவனும். அதாவது தேவதைகளுக்கெல்லாம் தூர்வாசரனுடைய சாபத்தினால அவளுக்கு எல்லாம் அவளுடைய தேஜஸ் எல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் பெரிய பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால அந்த அவளுக்கு பழைய தேஜஸ் ஏற்பட்டது. அந்த தேஜஸை ஏற்படுத்தினவர் பெருமாள் பெரிய பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காகும்படியாக பண்ணினவர் பெருமாள் தான். ஆகையால இவர் தான் இப்ப பெருமாள் தான் எல்லாருக்காட்டிலும் விசேஷமானவர். அந்த தேவேந்திரன் முதலியவாளுக்கெல்லாம் வந்த தேஜஸும் கூட பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் வந்ததுன்னு சொல்லணும். தளிரொளி இளையமயவர் தலைவனும் முதலாம், யாவகையுலகும் யாவரும் மகப்பட, யாவகை உலகும் உலகில பூலோகம் புவர்லோகம் அந்தர்லோகம் அப்படின்னு எல்லாம் எத்தனையோ லோகங்கள்லாம் சொல்லுகின்றன, அத்தனை லோகங்களும் அப்படின்னு அர்த்தம். ஆகையால இந்த ஒவ்வொரு இந்த லோகத்துல வரைச்சே ஒன்னு ரெண்டுன்னு சொல்லல, அத்துல யாவகை உலகமும் யாவரும் மகப்பட, யாவரும் மகப்படன்னு பசு மனுஷ பட்சின்னு சொல்லிட்டு ஒரு பசு பட்சி பிராணி தேவ திரியங் மனுஷன்னு தேவன் திரியக்கு அந்த அந்தரிட்ச லோகத்துல சஞ்சரிக்கிற பட்சிகள் மனுஷியால் பிராணிகள் தாவரம் ஜங்கம்னு சொல்லி என்னென்ன வசதி இருக்கோ எல்லாமே யாவரும் அகப்பட, நிலம் நீர் தீகால் சுடரிரு விசும்பும். பஞ்சபூதங்கள் இந்த பிருத்வி அப்பி தேஜஸ்ன்னு எல்லாம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள், அதோட மாத்திரம் இல்ல மலர் சுடர் விரவும் சிறிதுடன் மயங்க, சுடரிரு விசும்பும் நட்சத்திரங்களால விளங்குகின்ற பெரிய ஆகாசமும் மலர் சுடர் பிறவும் மற்ற மலர்ந்த ஜோதிஷாக இருந்திருக்கிற சந்திர சூரியர்கள் இப்படி எல்லாமே என்னாச்சு அப்படின்னா சிறிதுடன் மயங்க, பெருமாளுடைய குட்டியாக இருந்திருக்கிற திருமேனிக்குள்ளேயே அது மொத்தம் ஒரு வியாபாரமும் இல்லாத அப்படியே போயிடுத்து, அதுதான் கட்ட மாதிரி போயிடுத்துன்னு சொன்னேன். அதான் சொல்லி சொன்ன ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் மகப்பட, ஒரு பொருள் இந்த பிரகிருதி மகத்து அகங்காரம் எல்லாம் சொல்றமே அந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு வஸ்துவும் வெளியில வச்சு வைக்காத எல்லாவற்றையும் முழுவதும் மகப்பட கரந்து கரந்தெங்கும் பறந்துழந்த, கரந்துன்னா மறைச்சு வச்சுன்னு சொல்லி அர்த்தம். இது பெருமாள் எல்லா இடத்துலயும் இருந்துருக்கார், எப்படி இருந்துருக்கார் நம்ம கண்ணுக்கு தெரியலையே, இங்க இருக்கிற அங்க இருக்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்ற, அங்க வரைச்சே சுவாமி தேசிகன் சாதிக்கிற வந்து ஸ்தம்பைக்க வர்ஜ மதுநாபி கரீசனூனம் திரைலோக்கியமேத்தது அகிலம் நரசிம்ம கர்ப்பம்னா, ஒரே ஒரு கம்பத்துல இருந்தான் நரசிம்மர் வெளிப்பட்டு லோகம் முழுக்க இன்னும் எல்லா கம்பங்கள்லயும் நரசிம்மர் உட்கார்ந்துருக்கார். நம்ம இரண்யகசிப்பு மாதிரி பக்தர்களை துன்புறுத்துவதற்கு யாரான ராட்சசாள் வந்தாள்னாக்கா அவளை வதம் பண்றதுக்காக காத்துருக்கேர்னு சொல்லி சொல்றார். இப்படி கரந்தெங்கும் பரந்துளன் எல்லா இடத்துலையும் பெருமாள் வியாபிச்சு இருக்கார், அந்தர்வியாப்திய சொல்லி சொல்றார். முக அகப்பட கரந்தே ஓர் அகலிலை சேர்ந்த எம் பெருமாமாயனை அல்லது, எம் பெருமாமாயன் யாரு, மாமாயன் பெருமாமாயன் எத்தனை இருக்கு, எல்லாம் ஒரே சமயத்துல மாயன்ற சப்தம் ஒன்னு இருக்கு. மாயன்ற சப்தமே ஆச்சரிய வாச்சி, பெருமாளுடைய ஒவ்வொரு சேஷ்டகளும் அதாவது ஒவ்வொரு வைபவமும் ஆச்சரியமானது, எவ்வளவு வேணா கேட்டுட்டே இருக்க மாதிரி இருந்துருக்கோம். அவன் மாமா மாய மாமாயன் பெருமாமாயன் இப்படி எல்லாம் சொல்லி சொல்றார் அவர்.
அப்பேற்பட்ட அந்த சேர்ந்த எம் பெரு மாமா என்னை எல்லாவற்றுக்கும் பிறந்த ஆச்சரியமான புருஷனை விட்டு மற்றொரு மாதெய்வம் யாம் உடையமே அந்த எம்பெருமான விட்டுட்டு இன்னொரு தேவத்தையே பரதேவத்தையாக நாங்க யாரும் நினைக்க மாட்டோம்னு அறுதியிட்டு ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை தான் இந்த பாசுரம் மூலமாக இங்க ஆழ்வான் தெரிவிக்கிறார். ஆழ்வாருடைய இது மாத்திரமில்ல, இதுக்கு முன் இதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஆளவந்தாருடைய சீசுக்தியும் எடுத்துக்கணும். ஆளவந்தார் சீசுக்தியிலையும் பார்த்தோம்னா பதினாலாவது ஸ்லோகம், கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்ச கோரட்சதி மமஜனிஷ்ட கஸ்யநாதே கிராந்த்வா நிகிழிய புனருத்கிரதி த்வதன்யஹ கக்கேன வைஷ பரவானிதி சக்ய சங்கா கிராந்த்வா நிகிழிய புனருத்கிரதி. ஆளவந்தாருடைய வார்த்தைகள் அப்படியே இங்க கொண்டுட்டு ஆழ்வானந்தான் கிராமஞ்சகந்தினியரன் புனருத்கிரன்ஸ்ட கஸ்யோதரே ஹர உறிஞ்ச முக பிரபஞ்ச யாருடைய திருமேனியில திருவயத்துக்குள்ள பிரம்மா சிவன் இப்படி எல்லாருமே அந்த திருவயத்துக்குள்ள அடங்கி இருந்திருக்கவர் யார் திருவயத்துல பெருமாளுடையவர் தானே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கோ ரட்சதீமம் இவைகளை மொத்த பேரையும் படைச்சு ரக்ஷணம் பண்றது யாரு? அஜனிஷ்ட கஸ்யநாபேன்னு யாருடைய நாபியிலிருந்து பிரம்மா உண்டானே அதுல இருந்து மீதி வஸ்துக்கள்லாம் படைக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு? பெருமாள் ஒருத்தர் தான், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். கிராந்தாஹனிகேத்ய புனருத்கிரதி த்வதன்யஹ உலகம் மொத்தத்தையும் அளந்தவன் நீதான், உலகம் முழுக்க உண்டவனும் நீதான், உலகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணவனும் நீதான், உன்னை தவிர வேற யார் இருந்திருப்பான்? த்வதன்யஹ கேன வைஷ பரமா நிதி சக்கிய சங்கா இப்படிப்பட்ட உன்னை தவிர வேற ஒருத்தரை போய் பரமாத்மான்னு சொல்ல முடியுமா என்றெல்லாம் ஆளவந்தார் சாதிக்கிற. இப்படி ஆழ்வாருடைய சீசுக்தி, நம்மாழ்வாருடைய சீசுக்தி, ஆளவந்தாருடைய சீசுக்தி, இது எல்லாத்தையும் மனசுல நினைச்சுண்டு இந்த அனுபவத்தினுடைய பரிவாகமாக இந்த ஸ்லோகம் ஆழ்வானாலே சாதிக்கப்பட்டது. சந்திஹிதி சஸ்ருதி சிரஸ்ஸு பரசஹஸ்ராஹ வாசஸ்தவ பிரதயிதம் பரமேசி திருத்வம் கிஞ்சேகனம் வியஜகண கிருமிதா திருபேதம் கிராமஞ்சகந்தி நிகிரன் புனருகிரன்ஸ்ட. ஆழ்வானுடைய சீசக்திகள் மூலமாக எம்பெருமான நாம் அனுபவிக்கிறோம். அது மூலமாக ஆழ்வார் ஆச்சாரியாள் பூர்வாச்சாரியாரன் எல்லாருடைய சீசுக்திகளுடைய அனுபவமும் நமக்கு ஏற்படுறது. இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அனுகிரக புரஸ்தரமாக எம்பெருமானுடைய அனுகிரகம் நம் எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.